வாழ்க்கையிலே வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இவ்வளவு இந்த பட்டிமன்றத்தை துவங்கும் விதமாக பட்டிமன்றத்தினுடைய நடுவர் திரு மைக்கேல் அண்ணாவுடைய கரங்களிலே நான் கொடுக்கின்றேன். இந்த பட்டிமன்றத்திலே தலைப்பையும் பட்டிமன்ற பேச்சாளரையும் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி இதை துவங்கி வைப்பார்கள். இவ்வளவு நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்து நிஜமாவே சந்தோஷமாக இருந்தது. காலையில் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஐயா சொன்னது பார்த்தபோது நான் வந்து கொஞ்சம் டீம் மட்டும்தான் உட்காந்துருக்குன்னு நினச்சேன். இவ்வளோ பேர் வந்திருக்கேன் சந்தோஷமான விஷயம். எப்போவுமே பிரசங்கத்தை விட இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப கேட்டு ஒன் வே கம்யூனிகேஷன் ஒரே ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் பேசும்போது நமக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். ஒன்று, ரெண்டாவது ஒரே விஷயத்துடைய இரண்டு பரிமாணங்களை நம்ம பார்க்க முடியும், சரியா? அது சண்டை போடுற மாதிரியோ அல்லது வந்து யார் ஜெயிக்கிறாங்கிற வாதமோ இல்லாதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட கருத்து, குறிப்பாக பரிசுத்தம், வாலிபர்களின் பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அது குடும்பம் அதுக்கு உதவியாக இருக்குதா அல்லது திருச்சபை உதவியாக இருக்குதா அப்படின்னு ரெண்டு பேர் ரெண்டு சைடில் பேசும்போது கேட்குற நமக்கு அதில் ஒரு அருமையான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முடிகிறது, சரியா? இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த கடைசியாக நான் தீர்ப்பு சொல்லும்போது இவங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா திருச்சபை இல்லாமல் குடும்பம் கிடையாது, குடும்பம் இல்லாமல் திருச்சபை கிடையாது. திருச்சபை ஒரு குடும்பம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அந்த தீர்ப்பு சொல்லும்போது நம்ம எப்படியும் சொல்ல முடியும், சரியா? அது எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸி, சரியா? பைபிள்லேருந்து இங்கே ரெண்டு வசனம் அங்கே ரெண்டு வசனம் எடுத்து முடிவு சொல்ல முடியும். ஆனால் இன்றைய நாளில் ரெண்டு பேரும் பண்ணுற வாதத்தை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா பட்டிமன்றம்னா அதுதான், சரியா? அது போக எதுவுமே இதுதான் ஃபைனல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சரியா? ஒவ்வொருத்தருடைய பார்வை கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய திருச்சபை வேற வர மாதிரி இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் வேற மாதிரி இருக்கலாம். என் குடும்பத்தில் அப்படி இல்லையே நீங்கள் சொல்லிட்டு போய் எந்திச்சு போயிடலாம், சரியா? அல்லது எங்கள் திருச்சபையில் இப்படி இல்லை நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இன்றைய நடப்பு என்னங்கிறது நம்ம வந்து அவங்க வாயால் தான் நம்ம கேட்க முடியும். ஒருவேளை நீங்கள் பைபிளில் இருந்து குடும்பங்களை எடுத்து சொல்லிடலாம், அன்னாள் குடும்பம், சரியா? ஏலியின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் அப்படின்னு நிறைய குடும்பங்கள் சொல்ல முடியும். ஆனால் தலைப்பு வந்து இன்றைய கிறிஸ்தவ வாலிபர்கள் பரிசுத்தத்தில் வளர்வதற்கு பெரிதும் அவசியமானது திருச்சபையா குடும்பமா. இதுக்கு ஒரு அறிமுகமாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், நிறைய திருச்சபைகள் வாலிபர்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தடையாக தான் இருக்குது. அது எந்த வகையில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உங்கள் திருச்சபை எனக்கு தெரியாது, என் திருச்சபை நான் பார்த்துருக்குறேன், எங்கள் டயசிஸ் வேறு மாதிரி இருக்குது, சரியா? நான் வேறு டயசிஸில் உள்ள மக்களையும் நான் பார்த்துருக்குறேன், அங்கே உள்ள விஷயங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். குடும்பமும் அதே மாதிரி தான். சபையாவது கொஞ்சம் பெருசாக இருக்குது, குடும்பம் சின்ன சின்னதாக இருக்குது, ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு தடவை ஒரு போதகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் ரொம்ப மூத்த போதகர், உலக அளவில் சுற்றி வந்தவர், பைபிள் காலேஜில் டீச் பண்ணவர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் அருமையாக ஒரு விஷயம் சொன்னார். ரெண்டு விஷயம் சொன்னார் எனக்கு இன்றைக்கி மனசில் இருக்காது. திருச்சபையில் ஊழல் இருக்குது, திருச்சபையில் கஷ்டம் இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த திருச்சபை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டார், சரியா? அந்த திருச்சபையில் தலைவர்கள் ஊழல் பண்ணுறாங்களே, அந்த ஊழல் பண்ணுற தலைவர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்டார். நான் யோசித்து பார்த்தேன், உங்கள் வீட்டில் இருந்தால் வந்தாங்க, என் வீட்டில் இருந்தால் வந்தாங்க, குடும்பம் தான் திருச்சபை. அவர் சொன்ன வரைக்கும் என் குடும்பத்தில் நான் பரிசுத்தமாக, என்னோடய திருச்சபையில் நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு வேண்டிய வசதிகள் இல்லை, செய்தி நல்லா இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அவர் சொன்னார், திருச்சபை வந்து நீ ஒரு பெரிய பரிசுத்தவான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அவங்களோட நீ பெரிய பரிசுத்தவான்னு சொல்லி வெளியே போனேன்னா நீ போய் சேர்ற திருச்சபை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கணும்னு நினச்சேன்னா நீ என்ன செய்யணும், நீ தான் பைபிளை படிக்கணும், நீ தான் ஜெபம் பண்ணணும். ஸோ குடும்பத்தையோ திருச்சபையோ காரணம் காட்டி நான் பரிசுத்தமாக வாழ வசதி இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அவரவர் தான் அவரவருக்கு பொறுப்பு. நாமே கிறிஸ்து வாழக்கூடிய ஆலயமாக இருக்கிறோம், சரியா? ஆகவே இந்த நாளில் வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதுவும் இளம் வாலிபர்லாம் வந்து உட்கார போகிறாங்க, அவங்க தான் வருங்கால தலைவர்கள், திருச்சபைக்கும் சரி குடும்பங்களுக்கும் சரி. அவங்க இந்த விஷயத்தை பேசுவது சந்தோஷமான விஷயம்தான்.
ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் எல்லாரும் உட்கார்ந்தப்பறம் நான் சொல்ல போறேன். சரியா, முதலாவது நம்ம மகளிருக்கு இடம் கொடுப்போம். குடும்பம் தான் வாலிபர்கள் வாலிபர்கள் வந்து பரிசுமா வாழ்வதற்கு உதவியா இருக்குது. குடும்பம் தான் சொல்லுது. நம்ம லீடர் வந்து மர்சி ஜமீமா வராங்க, கைத்தட்டி வரவேற்கலாமா. அதே மாதிரி திருச்சபை தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் வருது. அதுல தலைவர் வந்து சாம் சிங். அடுத்து ஜெனிஷா வாங்க. ஓகே, ஜெனிதா, தயான் ராஜ் வருக. இவர் திருச்சபை செயல வராரு. கருணா பிரியதர்ஷினி, அலெக்ஸ் ராஜா சிங் வருக வருக. ஜபராணி வருக. சாம் டேனியல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வலது பக்கம் இருக்கும் குடும்பம், சரியா, எல்லாம் லேடிஸ். இடது பக்கம் திருச்சபை, எல்லாரும் ஆண்கள். இல்லை, இதுலேயே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேசும்போது மீதி புரியும். ஓகேவா? இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, 5-5 நிமிஷம் கொடுக்க போகிறோம் ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு. முதல்ல தலைவர் வந்து பேசுவாங்க. எங்கேருந்து பேசுவீங்க? மைக் ஸ்டாண்ட் அங்கே உட்காந்து பேசுவீங்களா? ஓகே ஓகே, இங்கே கொஞ்சம் மாற்றிருக்காங்க, எங்கள் ஊரில் கொஞ்சம் வேறமாக இருக்கும், பரவாயில்ல. முதல்ல தலைவர் பேசுவார் 5 நிமிஷம், அப்புறம் அதை மறுத்து இந்த தலைவர் பேசுவார், அப்புறம் அவர் கருத்தையும் சொல்லுவார், அப்புறம் அந்த குரூப் அப்படி வந்து ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் 2 தலைவர்களும் வந்து நினைச்சுவாங்க, கன்க்ளூட் பண்ணுவாங்க, சரியா, முடிவு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்ல நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களே ஆரம்பிக்கிறீங்களா முதல்ல? ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்தத்துக்கு வளர்வதற்கு வாலிபர்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பது குடும்பமே என்று நான் பேசியிருக்கேன். இப்போ முதல்ல பரிசுத்தத்தில் வளருதல் அப்படின்னா பார்ப்போம். நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்குலாம் சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஒரு ஒரு தரையில் ஒரு சின்ன கரைப்பட்டிருக்கு. அது நம்ம இந்த கரையை சரி சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? தண்ணி ஊற்றுவோம், இல்லை நிறைய லிக்விட் எவ்வளோ இருக்குது, லைசால், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இருதயம் வந்து கரைப்பட்டு பாவமாக இருக்கிறத நம்ம சரி பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கைடுவோம். நம்ம எந்தெந்த விதத்தெல்லாம் நம்ம முதல் சரி செய்யணும்னு யோசிப்போம். நிறைய காரியங்கள் இருக்கு. இதுதான் பரிசுத்தத்தில் வளருதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இதே மாதிரி இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வரப்போகிறேன். இப்போ பரிசுத்தத்தில் வளருதுல அப்படின்னா இன்னொன்று நான் சொல்லறேன். இதே நம்ம சர்ச்சில் ஒரு இடத்துல வந்து அழுக்காக இருக்குது. அந்த அழுக்கு வந்து அழுக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பார்ப்போம், அந்த இடம் அழுக்காக இருக்காச்சு, நம்ம இங்கிட்டு தள்ளி உட்காந்துக்குவோம், அப்படி தானே உட்காருவோம் எல்லாரும். அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம்? யார் சுத்தம் செய்யணுமோ அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. நம்மளுக்கு இதுக்கும் தேவையில்லையே, நம்ம ஒரு இடத்துல. இதுதாங்க திருச்சபைங்கிறது. நம்ம பரிசுத்தத்தை வளர்ந்தா எல்லாரும் வருவாங்க, வந்து அவங்க வந்து ஆண்டவரை துதிப்பாங்க, போயிடுவாங்க. இப்படி தான் இருக்கும் எல்லா இடமும். நம்ம பாலிபல்ல எனக்கு வந்து பரிசுத்தத்தில் நீ வந்து இந்த தப்பு பண்ணுற அப்படின்னு யாருமே என்னை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இதே இது வீட்டிலன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு சின்ன கரை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று நம்ம இல்லை யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணுவோம்? ஏன்னா அது நம்ம வீடு, நம்ம சுத்தமாக இருக்கணும் தானே நினைப்போம். நம்ம வீடு அழுக்காக இருந்தால் நம்மளுக்கு வந்து அது இதாக இருக்கும்ல. நம்ம வீடு என்ன பண்ணுவோம்? சுத்தமாக இருக்குன்னு நினைப்போம். அதே போல தான் நம்ம வீட்டில் வந்து ஏன்னா நம்ம பிள்ளைங்க அப்படின்னு நினைப்பாங்க. பேரண்ட்ஸோ சரி நம்ம கூட பிறந்த என்னது நம்ம பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. அவன் வந்து என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தில் வளரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து குடும்பமே தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து பிறந்து கொஞ்ச நாள்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யார் கற்றுத்தரா? திருச்சபை நம்ம வர்றோம் சண்டே ஸ்கூலுக்குலாம், அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வளரணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், நீ வந்து இந்த இடத்துல இப்படி தான் நடக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது வந்து நம்மளோட பெற்றோர்கள் தாங்க. இன்னொன்று வந்து நம்ம வந்து இன்னொன்று வாலிபர்கள் ஆகிய எங்களுக்கு வந்து பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்குன்னு பெற்றோர்கள் ஜெபம் உண்மையாகவே அது வந்து அது அந்த விட பெரிய இது வந்து வேறு எதுவுமே இல்லைங்க. பெற்றோர்கள் நமக்காக ஜெபிக்கிற ஜெபம் வந்து எங்களை அவ்வளோ பரிசுத்தத்தில் வழிநடத்துது. திருச்சபங்கிறது நம்ம வர்றது வாரத்துக்கு ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளில் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் வர்றதும்
எப்பதான் மெசேஜ் முடியும், எப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போவோம், எப்ப சண்டே வீட்டுக்கு எப்ப போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், அந்த மைண்ட் தான் இருக்கு. ஆனா வீட்டுலங்கிறப்போ நம்ம 6 நாள் நம்ம இருக்கிறது வந்து வீட்டுலதான். வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் நம்மளை பத்தி என்ன ஃபுல்லா தெரியும், நம்ம எப்படி இருப்போம் வீட்டுல வந்து. இங்க வந்து நம்ம நல்லா தான் இருப்போம், வெளியிடம் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி யாராவது கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் கா ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம போவோம். வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும், நம்ம வந்து எப்படி இருப்போம், நம்மளோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளை என்ன நம்ம எங்களை வந்து வழி நடத்துகிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாலிபர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாவம் வந்து சுற்றி சுற்றி இருக்குது, எங்கே திரும்பினாலும் பாவம் தான். அந்த மாதிரி சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் இப்போ நான் வெளியே வரேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா என்னை சொல்லிடுவாங்க, நீ இதை வந்து செய்யாத, இதை பார்க்காத, இதை நீ செய்யக்கூடாது, இது வந்து ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். ஒவ்வொரு காரியத்தையும் இப்போ காலேஜுக்கு போகிறேன்னா நீ இவங்க கூட பேசக்கூடாது, நீ வந்து என்ன ஃபோனில் எவ்வளோ நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னா நீ இதுக்கு மேலே நீ வந்து ஃபோனில் வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. எஃபியோ வாட்ஸ்அப் இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு மெயினாக அடிக்ட் ஆகிருக்கிறது இதுதான், எப்போ பார்த்தாலும் ஃபோன். அப்படிங்கிறப்ப பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, நீ இதை வந்து செய்யக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளாக என் லைஃப்பில் நான் நடந்த ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் நிறைய மீட்டிங் நான் போயிருக்கேன். சின்ன வயசுலேருந்து என்னென்ன மீட்டிங்லாம் கிடைக்குதோ எங்கள் வீட்டில் அனுப்பிடுவாங்க, பிள்ளை வந்து பரிசுத்தத்தில் வளரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நான் வந்து எந்த மீட்டிங்கோ இல்லை ஸ்கூலோ எதுனாலும் சரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அப்படியே ஒப்பிப்பேன், என்ன காரியமோ அது வந்து என் தப்பு இருந்தாலும் சரி நான் ஒப்பிப்பேன். அதே மாதிரி நான் இப்போ மீட்டிங் போகிறேன்னா நான் எடுக்கிற தீர்மானங்களை நான் என் அம்மா அப்பாட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணும்போது இப்போ நான் ஒரு காரியம் பொய் சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாது, நான் தீர்மானம் எடுத்தாலும் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் தீர்மானத்தில் கண்டிப்பாக யாராலையும் நிலைச்சிருக்க முடியாது. அதில் என்ன பண்ணுவோம், சில நேரம் நம்மளே அறியாமல் கோவப்படுவோம், நம்மளே அறியாமல் பொய் சொல்லுவோம். அந்த டைமில் என் அம்மா அப்பா தான் என்ன பண்ணுவாங்க, நீ வந்து இப்படி தீர்மானம் எடுத்திருக்க அப்படிங்கப்போ என்னது ஆண்டவருக்கு வந்து இது பிரியமில்லாத காரியம், நீ என்னை வந்து என்னது பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு என்னோட பெற்றோர்கள் தான் எனக்கு வந்து உதவியாக இருக்காங்க. இன்னொன்று வந்து இதுக்கு வேதாகமத்தில் சொல்லணும் அப்படின்னா தீமோத்தேயு வந்து பவுல் சொல்வாரும் என்னன்னா, உன்னோட பாட்டி லோவிசாலும் தாய் ஐன்னிக்கே அவங்களோட விசுவாசம் தான் உனக்குள்ளே இருந்துச்சுன்னு சொல்லுவார். அப்போனா அவங்க எவ்வளோ பரிசுத்தத்தில் வளர்ந்தனால தான் அவங்களோட என்னது அந்த தீமோத்தேயும் அவ்வளோ பரிசுத்தத்தில் வளர்த்துருக்காங்க. அதனால நம்ம ஒவ்வொரு கடையும் திருச்சபங்கிறது நம்ம மைண்ட் வருவோம் வந்துட்டு நம்ம பாவரிக்க செய்யலாம், எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம், வெளியே போனோன்னா அதை மறந்தே போயிடுவோம். அடுத்த வாரம் மறுபடியும் அதுல என்னங்க பரிசுத்தத்துல வளர முடியும், நிச்சயமா அதனால பரிசுத்தத்துல வளரவே முடியாது. குடும்பம் தான் நம்மளுக்கு அடித்தளம், அவங்கதான் ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றோர்கள் வந்து வாலிபர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ இப்படி இருக்கணும், இதுல நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபத்தின் மூலமா வழிநடத்துறாங்க. அதனால நம்ம வந்து பரிசு வாலிபராய நமக்கு வந்து பரிசுத்தத்துல உதவியா இருப்பது வந்து குடும்பமே என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இவங்க சொன்னதுக்குள்ள கருத்தில் நான் மொத்தமாக கடைசியாக சொல்ல நினைக்கிறேன். அடுத்த குரூப் கூட தலைவர் வருகிறார், சாம்சங். எங்கள் உரையை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, வாலிபர்கள் கிறிஸ்துவில் வளர உதவுவது திருச்சபை தான்ங்கிறத நான் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அவங்க சொன்னாங்க கிறிஸ்துவில் நான் அண்ணன் சொன்ன மாதிரி தான் கேர்ள்ஸ் எல்லாம் குடும்பம்னு சொல்லுவாங்க, ஏன் பாய்ஸ்லாம் திருச்சபைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சொன்னது தான், கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே சர்ச்சில் ஏதாவது குப்பை இருந்தால் போட்டுட்டு யாராவது பார்ப்பாங்கன்னு போயிடுவாங்க, பாய்ஸ் ஆனால் அது போக மாட்டாங்க. அதை எப்படி என்ன பண்ணலான்ட்டு ஐயாட்ட சொல்கிறதுக்கு பாய்ஸ் தான் போய் சொல்லுவாங்க, கான்டாக்ட் தான் பண்ணுறது எல்லாமே பாய்ஸ் தான், கேர்ள்ஸ் எல்லாம் போகிறது தான். இப்போ கிறிஸ்து அதை சொன்னாங்க, கிறிஸ்துவில் வளர்கிறதுக்கு அது ஒரு கரை, அதை விளக்குறதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணணும்ன்ட்டு சொன்னாங்க. அதுக்குரிய இப்போ கிறிஸ்துவில் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், விசுவாசம் வளர்க்கணும், விசுவாசத்தில் வளரணும், நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அதை விடணும். விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு உங்களுக்கு திருச்சபை உதவுதா, குடும்பம் உதவுதா? நீங்கள் சொல்லலாம், குடும்பத்தில் தான் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்ட்டு. குடும்பத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, நீ எல்லாமே பண்ணு, லாஸ்ட்டில் முடியாத பட்சத்தில் உனக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வை, நீ உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ உன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடு, லாஸ்ட் முடியாத பட்சத்தில் நீ ஆண்டவர்கிட்ட போ, நீ படிக்கிறதெல்லாம் படிச்சிரு, லாஸ்ட் முடியாத பட்சத்தில் நீ ஏசுப்பாட்டு போ, அப்போலாம் அதில் விசுவாசம் என்ன பெறுது. அதே இது நீ சர்ச்சில் வாங்க, உங்களுக்கு ஒரு நாள் மீட்டிங் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதுனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்போ யாராவது உடம்பு சரியில்லையா, ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் சேர்ந்து ஆண்டு அவருக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை நமக்கு சர்ச்சில் பெருக்கிறாங்களா இல்லை குடும்பத்தில் பெருக்கிறாங்களா? பாவ அறிக்கை,
ஒரு பாவம் செஞ்சிட்டோம், பாவத்தை அறிக்கைறது நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அறிக்கையிட போகிறோம், அது எங்கனால அறிக்கையிடலாம். இப்போ நான் சர்ச்சில் நான் அறிக்கையிடுவேன், நான் அறிக்கையிட்டு இந்த மாதிரி அறிக்கையிட்டேன் நான் விட்டுறேன்னு சொன்னால் சர்ச்சில் வந்து பாவம் செஞ்சு அறிக்கையிட்டான் விட்டான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. உங்கள் குடும்பத்தில் விட்டுருவாங்களா? நீங்கள் ஒரு தப்பு செஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே பாவம் அறிக்கை செஞ்சிட்டேன்ட்டு குடும்பத்தில் சொல்லிப்பாருங்க, இவன் இப்படி தான் செஞ்சிட்டானா, இவன் எனக்கு தெரியும், இவன் இப்படி போனணுன்றப்பே தெரியும், இவன் இப்படி தான் போவான்னு தெரியும். அதை சொல்லி சொல்லி காட்டியே நம்ம பாவத்துலேருந்து மீள விடாமல் வச்சுருக்கிறது தான் குடும்பத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று, குடும்பங்கிறது இப்போ எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு சடங்காச்சாரமான இது மாதிரி தான் இருக்குது. சொன்னாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க, வீட்டில் தான் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு இடத்துல எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு எல்லாம் சொன்னாங்க. இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் யாராவது வந்தாங்கன்னா ஸ்தோத்திரம் பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர் சொல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு இங்கிலீஷில் யோசிச்சு பாருங்களேன், ப்ரைஸ் ஸ்தோத்திரத்துக்கு இங்கிலீஷில் ப்ரைஸ், ப்ரைஸ் ஒன்லி த லார்ட். நீங்கள் வர்றவங்க எல்லாருக்கும் ப்ரைஸ், எல்லாரையும் வர்றவங்களே எல்லாமே ப்ரைஸ் பண்ணணுமா? ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஃபியூச்சர் பாட்டிமார்கள்லாம் நல்லா கொஞ்சம் பழைய பாட்டிமார்கள்லாம் கேட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது என்னென்னா தேவனுக்கே ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் பிரதர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பழக்க தோஷத்தில் வர 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 நம்ம ஜென்ரேஷன் கேப் மாற மாற எல்லாரும் பாதி அப்படியே கடந்துட்டாங்க, தேவனை விட்டுட்டாங்க, இப்போ ஸ்தோத்திரத்தில் நிற்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் கிறிஸ்மஸையும் கிறிஸ்துவ விற்றுட்டாங்க, எக்ஸ்மேக்ஸில் எக்ஸ்மேக்ஸ்ன்னு இருக்காங்க. போக போக நம்ம கிறிஸ்துவ மறக்கிறதுக்கு இந்த ஜென்ரேஷன் கேப், ஏன்னா யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல அர்த்தத்தை என்னன்னு சொல்லிக் கொடுக்கல. எதுக்காண்டி இப்படி பண்ணுறோம் நம்ம, எதுக்காண்டி இப்போ சர்ச்சில் ஒரு இது நீ போகிறன்னா சர்ச்சில் எதுக்காண்டி போகிற, இந்த சொன்னாங்க மீட்டிங்லாம் நடந்துச்சுன்னா போயிட்டு வந்தோடனே வீட்டில் என்ன நடந்துச்சு எல்லாம் கேட்பாங்க என்னன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, நீ என்ன பண்ண, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டு அவங்க வளர்றது தான் யூஸ் பண்ணாங்களே தவிர்த்து அவங்க சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. நம்ம சொன்னாங்க நான் தீர்மானம் எடுத்தேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் பொய் சொன்னேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேனே நீ தீர்மானம் எடுத்திருக்கமா, நீ அப்படிலாம் பொய்லாம் பேசக்கூடாது, நல்லா யோசித்து பாருங்க உங்கள் வீட்டில் அப்படியா சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும் நீ அது பொய் பேசாமல் இருக்கிறதாவது, உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவுது. சாமுவேல் பைபிள் ஸ்டோரிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, சாமுவேல் ஏலி சாமுவேலேருந்து ஏலி கிட்ட வளர்ந்தான், ஏலி வந்து தான் மகனையும் வளர்த்தான் சாமுவேலையும் வளர்த்தான். ஆனால் சாமுவேலுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு, ஆனால் குடும்பம் தன் குடும்பத்தை வளர்க்கலை. நீங்கள் சொல்லலாம் வீட்டில் குடும்ப ஜபம், எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்க, என் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் ப்ரேயர் பண்ணுறதுனால தான் நான் கிறிஸ்துல வளர்ந்தே வளர்ந்தேன்ட்டு ஏலி அவங்க மகனுக்காண்டி ப்ரேயர் பண்ணலையா, அவங்க இதுக்காக அவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல வளர்க்கல, கிறிஸ்துவில் வளர்றதுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் எதுவுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. தப்பு செஞ்சானா இதெல்லாம் தப்பு, ஆண்டவர் இப்படி தண்டிப்பார், ஃப்யூச்சரில் இது இந்த பாஸ்டில் நம்ம இப்போ நமக்கு இருக்கிற காலத்தை விட அந்த காலத்திலேயே ஆண்டவர் எவ்வளோ தண்டனை கொடுத்துருக்காரு, ஒரு கோபத்தில் நம்ம உலகத்தையே அழிச்சாரு, அவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சவும் ஆனால் அதை சொல்லி கொடுக்க சரியாக வளர்க்கல. ஆனால் ஏலி சர்ச்சில்ங்கிறப்போ சர்ச்சில் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்தோடனே எல்லாரும் நான் புண்ணியவான்ற மாதிரி எல்லாருக்கும் நல்லது தான் சொல்லுவாங்க தவிர்த்து யாருக்கும் யாருக்கும் கெட்டது சொல்ல மாட்டாங்க. ஒரு எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் வெளியில் சொல்கிற பதிலுக்கும் சர்ச்சில் வந்து நம்ம திருச்சபையில் வந்து நம்ம சொல்கிற பதிலுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் இப்போ சொல்கிற பதில் என்ன, இன்னும் நீ என்னத்தை படித்து கிழிச்ச, நான் அப்போவே சொன்னேன் நான் உன்னை இன்ஜினியரிங் படிக்க சொன்னேன் டாக்டர் படிக்க சொன்னேன் நீ அதெல்லாம் படிக்காமல் விட்டு இப்போ கோட்டை விட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்க இப்படின்னு சொல்லுவாங்க. அதே இதை நீங்கள் திருச்சபையில் வந்து வேலை இல்லாமல் இருக்கானா ஒரு அட்வைஸ் கிடைக்கிற அவனுக்கு ஒரு கிடைக்கிற அட்வைஸ் என்ன, உனக்கு நீ ஏற்ற நல்ல வேலை இருக்குப்பா, உனக்குன்ற ஆண்டவர் ஏதோ பெரிய வேலை காத்து வச்சிருக்காரு, நீ சின்ன தொழிலாக தொடங்கினாலும் சரி அது பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி உனக்குன்ற ஏற்ற வேலையை ஆண்டவர் கொடுப்பாரு. அது மாதிரி விசுவாசத்தில் நம்ம கிறிஸ்துவில் வளர்கிறதுக்கு முக்கியமான தேவை பாவ அறிக்கை ஒன்று, விசுவாசம் ஒன்று, இந்த ரெண்டுமே இருக்கிற ஒரே இடம் நமக்கு திருச்சபையில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நான் திருச்சபையே நமக்கு கிறிஸ்துவில் வளர உதவும் டூல்னு சொல்லி நான் என் உடைய முடித்து கொள்கிறேன். கூடியுள்ள திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போல்லாம் வாலிபர்கள் வந்து பரிசுத்தத்தில் பெரிதும் வளர்வதற்கு உதவுவது குடும்பம்தான் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நான் பேச வந்திருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி தான் குடும்பத்தோடு தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம 6 days கிட்டத்தட்ட 6 நாள் வந்து நம்ம வந்து ஃபேமிலியோடு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், 1 நாள் தான் வந்துட்டு நம்ம வந்து சர்ச்சுக்குன்னு வரோம். ஸோ அப்படி 6 நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து திருத்துறாங்க, நீ பண்ணுறது தப்பு, பொய் சொல்லாத, நம்ம எதாவது பொய் சொன்னால் அவங்க வந்து கண்டிக்கிறாங்க, நீ வந்து பொய் சொல்கிற பொய் சொல்லாத, பிரதர் சிஸ்டரோட நம்ம சண்டை போடா கூட சண்டை போடாத அது தப்பு, ஃபோன் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணால் கூட வந்துட்டு லிமிட் இருக்குது அளவாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி தான் வந்துட்டு 6 நாள் வந்துட்டு
நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லி சொல்லி வந்துட்டு அந்த பாவத்துலேருந்து விலகி நம்ம வந்து பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஆறு நாள் அவங்களால வந்துட்டு அந்த ஆறு நாள் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத கூட கேட்க முடியல. உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும், நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவே எதிர்த்து பேசுகிறவங்க திருச்சபையில் ஒரு நாள் வராங்க, ரெண்டு மணி நேரம் சர்வீஸு, ஹாஃப் அன் ஹவர் மெசேஜ், அதில் எப்படி அவங்க வந்து பரிசுத்தத்தில் வளர போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன டெசிஷன் எடுத்தாலுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் தான், நீ இந்த டெசிஷன் எடுத்திருக்க, ஸோ நீ வந்து நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ வந்து நீ எடுத்த முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறது ஃபுல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ் தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்னொன்று சொன்னாங்க, ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் இருந்தது, எக்ஸ்மஸ் டே, ஓகே எக்ஸ்மஸ்ன்னு போடுறாங்க, எங்கே போடுறாங்க, சர்ச்சில் தான் வந்து மாட்டவே செய்கிறாங்க. ஹாப்பி எக்ஸ்மஸ் வெளியே கூட ஒரு பெருசாக போர்டு, ஹாப்பி எக்ஸ்மஸ் அவங்க திருச்சபையில் தானே வைக்கவே செய்கிறாங்க, மாட்டினதே அவங்க தானே திருச்சபையில் தானே வைக்கவே செய்கிறாங்க. இன்னொன்று ஜென்ரேஷன் கேப்னு சொன்னது நான் ஒத்துக்கவே மாட்டேன். தீமோத்தேயு அவங்க வந்து அவங்களோட விசுவாசம் வந்து பாட்டிக்கிட்டேருந்தும் அவங்க அம்மா கிட்டேருந்தான் வந்தது. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நான் என் ஃபேமிலியே கூட நான் சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து எப்படி வளர்க்கப்பட்டாங்க அப்படின்னா, ஸோ எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்கன்னா, ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் தாத்தாவோட பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருந்தாங்க. அதில் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்து ரசிக்கப்பட்ட ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டி எப்படி எங்கள் அம்மா வளர்த்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துலேயே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட வரிகளெலாம் சொல்லி தான் எங்கள் அம்மா வந்து வளர்த்தாங்க. நீ வந்து இப்போ தப்பு பண்ண அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் ஹிந்துஸ், எல்லாமே சினிமா படம் எல்லாமே பார்ப்பாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டி எப்படி வளர்த்தாங்கன்னா, இல்லை நீ வந்து படம் பார்த்த அப்படின்னா ஒரு நாள் ஏசு கிறிஸ்து வந்துடுவார், உன்னை விட்டுட்டு போயிடுவார், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், இப்போ நீ வந்து இங்கே வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஸோ அப்போ அதனால் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு எல்லோரும் வந்து படத்துக்கு போனால் கூட எங்கள் அம்மா வந்து போக மாட்டாங்க, எங்கள் பாட்டியோட சர்ச்சுக்கு தான் வந்து அவங்க போவாங்க. ஸோ ஆண்டவருக்கு வந்து அவங்க பயப்பட பயம் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாவத்தை விட்டு விலகி தான் ஓட முடியும். ஏன்னே ஸோ அவங்க எங்கள் அம்மா வந்து அப்படி வளர்த்தனால எங்கள் அம்மா என்ன எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ என் பரிசுத்தம்னு சொன்னால் கூட எனக்கு புரியுமான்னு தெரில. ஸோ என்னை வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, நல்லது கெட்டது, இது இது பண்ண நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. நம்ம நல்லது பண்ண பண்ண நம்மளுக்கான ஒரு கிரீடு இருக்கும், அதுலேருந்து ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி கலர் கலர் ஸ்டோன்ஸ், உனக்கு என்ன ஸ்டோன்ஸ் பிடிக்குமோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து உனக்கு வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வந்து எஸ்பா வச்சுக்கிட்டே வருவாங்க. நீ இப்போ வந்து ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து எடுத்துருவாங்க. அப்போ எனக்குலாம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோன்ஸாக இருக்கும், நீ தப்பு பண்ண உன் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து உனக்கு ஓட்டையான கிரீடு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து வளர்த்தாங்க. ஸோ நானே எங்கள் அக்காவும் சண்டை போட்டு அப்படின்னா போச்சு உன் கிரீடத்துலேருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துருவா அதே சாமியிலிருந்து அவ்வளோ பரிசுத்தமாக வந்து வளர்த்தோம். ஸோ இதெல்லாம் என்ன சொன்னால் கண்டிப்பாக உதவுறது வந்து குடும்பத்தில் நம்ம
கூடியிருக்கும் அனைத்து திருச்சபை மக்களுக்கும் முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் வந்து வாலிபம் வாலிபத்தில் வந்து வளர்றதுக்கு திருச்சபை தான் முக்கியம்னு பேச சொன்னீங்க. என் பையன் சொன்னாங்க திருச்சபையில் வந்து நம்ம குடும்ப சேவகை இருப்பேங்க. எங்கள் ஃபேமிலியிலேருந்து வரேன். எங்கள் ஃபேமிலியில் நான் இவ்வளோ இருக்கும்போதுலேயே வந்து எனக்கு எனக்கு சர்ச்சுக்கு அதாவது வாலிப கூட்டம் வாலிப பற்றி பேசினாலும் வாலிப கூட்டம் இவ்வளோ இருக்கும்போதுலேயே வந்து வாலிப கூட்டத்துக்கு அனுப்புனாங்க. எதுக்கு அனுப்புகிறாங்க? நம்ம பையன் வந்து பரிசுத்தத்தில் வளரணும், வாலிப கூட்டம் அட்டன் பண்ணணும். கோயில் நல்லா இருக்கேன். கோயிலில் இருக்குன்னா நம்ம பையன் நிறையா கற்றுக்கணும். திருச்சபைக்கு போனால் பாடல் நிறையா கற்றுக்குவான். வாலிப கூட்டத்துக்கு போனால் ஆண்டவரை பற்றி நிறையா அறிஞ்சிக்குவான். அப்படிங்கிற மைண்டில் தான் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து அனுப்பி விடுறாங்க. எதுக்காக? திருச்சபைக்கு. ஆனால் குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ஆளாக சொல்கிறீங்களா? வீட்டில் வந்து நம்ம வீட்டில் குடும்பமாக ப்ரேயர் பண்ணுவோம். எங்கள் வீட்டிலலாம் சொன்னதில்லை, நாங்கள் குடும்பமாக ப்ரேயர் பண்ணுவோம். இன்னைக்கு தச்சிக்கு போக வேண்டாம், நைட்டுக்கெல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்குது, குடும்பத்தை குடும்பமாக ப்ரேயர் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து நீ சர்ச்சைக்கு போ, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி நீ சர்ச்சைக்கு போ, ஆண்டவர்களை நீ வளரணும். கண்டிப்பாக நீ ஆண்டவர்களை வளரணும்னா திருச்சபைக்கு தான் வந்தாகணும். எங்கே சுற்றி எங்கே போட்டுனாலும் கடைசியில் முடிகிறதுங்க திருச்சபைக்கு தான் வளரணும். இப்போ வீட்டில் வந்து நம்ம நம்ம எங்கள் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படிப்பு எடுத்துக்கிட்டோம்னா படிப்போம். எவ்வளவு நம்ம ஒரு 10 மணி வரைக்கும் கூட படிப்போம். அதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து படி 10 மணி வரை டியூஷனா? சரி இருக்கட்டும், அவன் படிக்கட்டும், அவன் படித்தா போதும், எனக்கு அதான் முக்கியம், அவன் படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. தவிர மணி இப்போ 7:35, எங்கள் வீட்டிலலாம் 8:30 வாழ்த்துனாங்க. 8:30 நீ வீட்டில் இருக்கணும், கத்திரி முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி நீ 8:30 வீட்டில் இருக்கணும். அப்படின்னா நான் இன்னொரு அண்ணன் ஆகும், கூட ஒரு அண்ணன் ஆகும் அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, ஒழுங்காக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர ஆனால் இந்த டியூஷன் போகும்போது அந்த 10 மணி வரைக்கும் டியூஷன் போக தனியா நீ படிப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நீ படிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. தவிர சர்ச்சுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு? நம்ம இப்போ என் வீட்டில் வந்து ஆண்டவரத்தை வளரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து கோஆப்ரேஷன் இருக்காது. எங்கள் எங்கள் ஃபேமிலியில் பொறுத்தவரையும் அதுதான் உண்மை. வேற என்ன சொல்லலாம்? பெற்றோர்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே சின்ன வயசில் இருக்கும்போது ஆண்டவர்களை வளர்க்கணும், ஆண்டவர்களை வளர்க்கணும், ஆண்டவர்களை வளர்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்களே தவிர ஆண்டவர்களை வளர்க்குறதுக்கான அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க. அப்படியே இந்த வாலிப ஸ்டேஜ் வர 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 அப்படியே நீங்கள் அந்த இதே மறந்துடுவீங்க. பையன் வெளியில் போகிறான், இங்கே இன்னைக்கு தட்டி போக மாட்டான், சரி அடுத்த வாரம் போயிடுவோம் அவங்க அப்படின்னு வெளியே விட்டுருவோம். இல்லை தவிர எல்லாரையும் அடிச்சு நீ சர்ச்சு தான் போகணும், பைபிள் எடுத்துட்டியா, பாம்பளை புக்கீர்த்தம் எடுத்துட்டியா, இந்த நேரம் தச்சு போகணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு எவ்வளோ நம்ம சண்டே கிளாஸ் இவ்வளோ குட்டி பிடிக்கும் இருக்கும்போது சொல்லுவாங்க. தவிர வளர வளர டீனேஜ் வர 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 நம்மகிட்ட நம்மளால கண்டிக்க மாட்டாங்க. சரி பையன் வந்துட்டான், பையனுக்கு எல்லாம் தெரியும், அவன் பார்த்துக்கலாம், அவன் லைஃப் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருங்களே தவிர. ஆனால் திருச்சபைக்கு வந்து இங்கே வந்து வாலிப கூட்டத்தில் எல்லாருமே இந்த அண்ணன் ஜெயபரன் இபிஎக்கா எல்லாருமே வாலிப கூட்டத்தில் வந்து வாங்க வாலிப கூட்டத்தில் வாங்க அவங்க கூட தவிர அவங்க வளர்ந்துட்டாங்க. இன்னும் அவங்களையும் அவங்க பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க துறையை விட்டதில்லை. ஏனையும் அப்படி தான். நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரையும் வந்தேன் வாலிப கூட்டத்துக்கு வந்து நிறைய நான் வந்து சர்ச்சில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆண்டவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். பாடல் என்னோட பாடல் திறனை வளர்த்ததுலேருந்து எல்லாமே வந்து சர்ச்சில் வந்து கற்றுக்கிட்டேன்னு தவிர வீட்டில் இருந்து நான் எதையுமே நான் கற்றுக்கல. திருச்சபை கற்றுக்கிட்டது தான் எல் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ நான் போய் அண்ணே எனக்கு படிப்போடுறேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஐயா எடுத்து சின்ன இடம் சொல்கிறேன், பெரிய இடம் சொல்கிறேன், யாருக்குனாலும் சொல்கிறேன். ஆனால் ஐயா சொல்கிற முத வார்த்தை முதல் ப்ரேயர் பண்ணு, ஆண்டவர்கிட்ட பேசு, பைபிள் வாசி, ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். நான் நடுவில் வர்றவங்கிட்டே கேட்குறேன், நடுவர்கள் வந்து நீ வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறீங்களா, அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ ஒழுங்காக படிக்கணும், புக் எடுத்துகிட்டு போய் டியூஷன் போ, அங்கே போ, இங்கே போ, கோச்சிங் போ அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லது பைபிள் வாசி தம்பி, ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த விதமாக மோட்டிவேட் பண்ணுவாங்களா? உங்களுக்கு வந்து ரெண்டாவது அப்சன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆகவே திருச்சபை தான் வந்து எப்பயுமே திருச்சபைக்கு வந்தால்தான் ஆண்டவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி சின்ன பிள்ளைகளை ஆமையன் சொல்லி கொடுத்தாங்க, அடிக்கடி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகளை ஐயோ போதர் ஐயோ பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படிமா. ஆனால் அந்த ஸ்தோத்திரத்துக்கு சின்ன வயசில் அர்த்தம் தெரியுமா? அது கூட அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திருச்சபைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ண நம்ம ஒவ்வொரு செய்தி கேட்க கேட்க அதுலேருந்து தான் நமக்கு அந்த அர்த்தம் எல்லாமே புரியும். வீட்டில்
அதுக்கு வந்து
மந்திரிக்கும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாலிபர்கள் திருச்சபையில் வாலிபர்கள் வளரா பச்சத்தத்தில் வளரா பெருகும் போது திருச்சபை ஆ குடும்பமா டாபிக் நாங்க திருச்சபைன்னு சொல்லி பேசுறோம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு தான் பச்சத்தத்தில் வளர்தல் அப்படின்னு சொன்னாங்க. பச்சத்தத்தில் வளர்தல் பச்சத்தில் வளர்தல் சொல்லிட்டு அந்த பச்சத்தின அர்த்தத்தை எங்க வீட்டுல கேட்டேன் ஆனா அவங்க சொல்லல. அதே இது நான் பச்சத்தம் தான் என்ன கேட்கறாங்க இங்க ஒரு அண்ணன் வந்து கேட்டேன் அவங்க சொன்னாங்க பரிசுத்தம்னா பிரித்தெடுத்தல் அப்படின்னாங்க. அது சொல்லிக் கொடுத்தே எனக்கு திருச்சிக்கல ஒரு அண்ணன் தான். அதுக்கப்புறம் பைபிள்ல எத்தனை பரிசுத்தம் பரிசுத்தங்கிற வேலை எத்தனை இருக்கு சொல்லிக் கொடுத்தது திருச்சிக்கல ஒரு அண்ணன் தான். அப்ப திருச்சிக்கல உள்ளவங்க தான் சொல்றாங்க குடும்பத்துல இருந்து வரலாங்க குடும்பத்துல இருந்து யார் வேணாலும் வரலாம் குடும்பமா வந்துடலாம். ஆனா ஒரு குடும்பமா இருக்கிறதோட ஒரு திருச்சபைக்குள்ள நம்ம கூடி ஜபிக்கிறது வந்து எவ்வளவு இன்பமா இருக்கும். நம்ம வந்து அவங்க சொன்னாங்க வீட்டுல வந்து சங்கப்பட மாட்டோம் அதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து டுவெல்த் படிக்கும் போது அவங்க வீட்டுல டுவெல்த் படிக்கும் போது ஸ்கூல் இருந்துச்சு சர்ச் இருந்துச்சு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு அதாவது நைட்டுக்காம ஸ்கூல் இருந்துச்சு சர்ச் இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுல அவங்க அம்மா சொன்னது சர்ச்சுக்கு தான் வரணும் நீ தேவனுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நீ சர்ச்சுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னது அவங்க வீட்டுல அவங்க அம்மா அதை சொன்னது அவங்க அக்கா சாட்சி சொன்னாங்க. இது சொன்னது திருச்சபைங்கிற ஒரு இடத்துல அப்புறம் ஊழியர்களுக்கு சொன்னாங்க ஊழியர்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்துல இருந்து வந்தாங்க ஆனா குடும்பத்துல இருந்து வந்தவங்க குடும்பத்துக்காக ஒண்ணு போராடலையே குடும்பத்துக்காக போறாங்க அவங்க சுதந்திர நாட்டுக்காக போறாங்க சுதந்திர வீரர் அப்படின்னு சொல்லிப்போம் குடும்பத்துக்காக போறதா அவங்க குடும்ப வீரர்னு சொல்லிப்போம். ஆனா அவங்க திருச்சபைக்காக போறதுனாலதான் அவங்க இன்னொரு நம்ம ஊழியர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அவளை ஏங்க நம்ம குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க குடும்பத்துல இருந்து நம்ம திருச்சபை ஐயா கூட ஒரு குடும்பத்துல தான் வந்தாரு ஆனா அவர் வந்து ஊழிய செஞ்ச வந்து ஒரு திருச்சபை தானுங்க. எல்லாமே திருச்சபை மக்கள் தெரியும் இங்க வரவங்க எல்லாமே சிஎஸ்ஐ ஆக்ட்ல செஞ்சு வர்றவங்க இங்க ஒரு திருச்சபை
திருச்சபை வர்றது நம்மளா இருந்தாலும் நம்மளை வளர வைக்கிற திருச்சபை தான் சொல்லி எனக்கு வாய்ப்பு எடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கணும். அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ ஆபிரகாம் என்ன சொல்றாரோ அதை
அதே மாதிரி கருணாக சொல்றாங்க, கண்டிப்பா
கண்டிப்பில் இல்லை அப்படின்னாங்க. குடும்பத்தில் வந்து கண்டிப்பாங்க, இந்த காலத்தில் கண்டிக்கிறத முக்காவாசி பசங்க கேட்கறதே இல்லை, ஏற்றுக்கிறதே இல்லை. அன்பா சொன்னால் தான் இதையும் ஏற்றுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாங்க, இதை கண்டிப்பாங்க, இதை கண்டிப்பாங்க, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு கண்டிப்போட நடத்தினா தான் நீங்கள் எடுத்து அப்படி திருந்து வாங்கன்னு உங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கு. எனக்கு அது தெரியல என்னன்னு. ஆனால் சர்ச்சிலையும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படி. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கூப்பிட்டா போவீங்களா? அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க
கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் கூப்பிடலனால நீங்களே வாங்கம்மா நீங்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் ஒரு ஏஜ் வந்தோடனே திருச்சபையில தான் வந்து யூத் மீட்டிங்க்கு வந்து வளர்றதுக்காக நீ யூத் மீட்டிங் வரணும்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் ஒரு ஏஜ் வந்தப்பறம் இல்லையா நீ எப்படினாலும் போன விட மாட்டாங்களே. யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கும்போது பெத்தவங்களுக்கு அக்கறை இல்லாமையா இருக்கும் கண்டிப்பா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு வந்து இன்னொரு தம்பி வந்து சொன்னாங்க எதிரணி இல்லை என்னன்னா இங்க உள்ள ஒரு அக்கா வந்து சொன்னாங்க ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து திருச்சபைக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த அக்கா சொன்னதான் அன்னைக்கு சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆறு நாளுமே நான் எப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் நடத்துனாங்கன்னா அந்த அக்கா வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஜென்ரேஷன்ல இப்படி இல்லை இந்த ஜென்ரேஷன் நாங்களே எங்க சாட்சி சொன்னவங்க நாங்க எந்த ஜென்ரேஷன்ல இருக்கோம் இப்பொழுது ஜென்ரேஷன்ல தான் இருக்கோம். பேரண்ட்ஸ் நம்மளை வந்து பரிசுத்துல வர ரெடியா தான் இருக்காங்க ஆனா நம்ம தான் ஷேர் பண்றது இப்போ லவ் அதெல்லாம் சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பாருங்களேன். பேரண்ட்ஸ் வந்து அந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பார்க்கலாமே சொல்லலாமே அவங்க புரிஞ்சுக்க தான் செய்வாங்க நம்ம தான் நம்ம மேலதான் தப்பு இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து அப்புறம் அன்பா சொன்னா கேட்போங்கிறீங்க கண்டிச்சாலே கேட்காதவங்க அன்பா சொன்னா நீங்களே கேட்கவா செய்வீங்க அவ்வளவுதான் போகண்டுக்கு கூப்பிட்டு மாட்டீங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அம்மா கண்ணீர் தான் பரிசுத்தத்துல வளருது அங்கிட்ட உள்ளவங்களுக்கே தெரியுது அம்மா கண்ணீர் தான் பரிசுத்தத்துல வளர்றதுக்கு வந்து உதவியா இருக்கு. அப்புறம் இந்த காலத்துல திருச்சபைங்கிறது ஒரே போட்டி பொறாமை இப்படிதான் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பரிசுத்தத்துல வளர முடியும் தெரியல. இந்த இடத்துல வந்து நம்ம வேணும் டெசிஷன் தான் எடுக்கலாம் ஆனா நம்ம முழுக்க முழுக்க நம்ம இருக்க போறது வந்து குடும்பத்தோட தான் குடும்பம் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் எந்த காரியம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஒரே நாள் ஒரே ஒரு நாள்ல நம்ம வந்து எப்படிங்க மாற முடியும். அதே போல இன்னொன்று வந்து உண்மைக்கு திருச்சி போய்னா வெளி வேஷத்துல தான் வரும் இங்க வந்து நம்ம வந்து நம்ம நமக்குள்ள எவ்வளவோ குணங்கள் இருக்கும் ஆனா நம்ம வந்து இங்க என்னது ஒரு வெளி வேஷம் தான் நம்ம வந்து நல்லா நல்லா ஜம்முன்னு வருவோம் அப்படின்னு தான் வரும். திருச்சபையில வந்து இந்த காலத்துல வந்து அப்படி பரிசுத்தர வளர்றதுக்கு ஏற்ற சத்தியம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து வர்றது வந்து எப்ப நம்ம வந்து இத வர்றோம் வாரம் வர்றோமா திருச்சபைக்கு வர்றோம் அவங்களே சொல்றாங்க திருச்சபையில தான் வந்து நீங்க எல்லாம் திருச்சபைக்கு தான் வர்றீங்க அப்படின்னா சொல்றாங்க. நம்மளை யாருங்க கைட் பண்றது ஒவ்வொரு நாளும் இப்படிதான் இருக்கணும் வாலிபர்கள் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து கைட் பண்றாங்க ஆனா நம்ம தான் எடுத்துக்கிறது இல்லை அவங்க சொன்னா கசப்பா இருக்கு ஆனா இங்க சொன்னா இனிப்பா இருக்குங்க அது எப்படின்னே எனக்கு தெரியல. அவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின் என்ன தெரியுதோ அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பரிசுத்தத்துல வளர்றது வந்து உதவிதான் செய்யறாங்க ஆனா இவங்கதான் அதை வந்து என்ன பண்றது ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம குடும்பம் தான் வந்து ஒவ்வொரு நம்ம செய்யும் போது நம்ம பாவ வழியில போகும்போது நம்ம குடும்பம் தான் வந்து பரிசுத்தத்துல வளர்றதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி என்னுடைய எனக்கு ஒரு பாயிண்ட் தெரியும் நான் எதிர்த்து பேச
Thank you.
ரெண்டு குரூப்புமே ரொம்ப அருமையா மோதுனாங்க. கருத்து மோதல் சரியா பிரதர் சிஸ்டர்ஸ் தான். இதுல வந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கிறது நான் சொல்லிட்டு கடைசியா என்னுடைய கன்க்ளூஷன் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் என்ன சொன்னாங்க பார்க்கலாம். முதல்ல மெர்சி சொன்னாங்க, குடும்பத்துக்கு தான் ஓனர்ஷிப் இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையான ஒரு விஷயம் தான் இல்லையா? என் குடும்பம் என் கூட நல்லா இருக்கும், கஷ்டமா இருக்குன்னு சொல்றது குடும்பத்துக்கு தான் இருக்கும். சபையில வந்து அப்படி சொல்றது கஷ்டம் தான். ஒரு தடவை ஒரு பையன் வந்து தெருவில் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தான், சின்னவனா இருப்பாரு. அந்த ஊர்ல உள்ள பெரிய ஒருத்தர் வந்து டேய் கடா இங்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. அந்த பையன் அந்த சொன்னா, நீ எனக்கு அப்பாவா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அவன் சொன்னது சரியா. ஸோ வீட்டுல சொல்ற அளவுக்கு ஓனர்ஷிப் வந்து சபையில இல்ல சொன்னாங்க. அது ஒரு வகையில சரியான விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல டீச்சிங் நம்ம வீட்டுல இருந்தா வருது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. Thank you.
ஃபேமிலிக்கு. ஜாயின்ட் ஃபேமிலிங்கும்போது அவங்க இருக்கிற ஒரு சின்ன சர்ச் மாதிரி தான், இல்லையா? டிஃப்ரெண்டான மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரு நல்ல பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் எடுக்கிற இந்த கேள்விக்கே பதில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற விஷயத்தில் இருக்குது. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலி சில சமயம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த உதாரணத்தில் அந்த லேடி வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்டலில் கற்றுக்கலாம், அது அவங்களுடைய ஜாயின்ட் ஃபேமிலியில் கூட கற்றுக்க முடியும். அது வந்து எது தப்புங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது திருச்சேப்பை வீட்டில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதே காட்டாமலே மறைச்சிட்டு இருக்க முடியும் திருச்சேப்பையில். வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனாக பேச வேண்டியதாகவும் வரும். வரும்போது அவங்க தான் சொல்லுவாங்க, எப்போவுமே ஒரு பெரிய ஆள் பற்றி நமக்கு தெரியும்னா அந்த அவங்களுடைய வீட்டு டிரைவர் கேளுங்க, வேலைக்காரர் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையான சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என் குடும்பம் தான் ரொம்ப தெளிவாக சொல்றது எல்லாத்தையும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க, தெரிஞ்சா வந்து அவங்க கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அப்பா வழி வந்து கட்டிப்பிடிச்சார் அப்படின்னு சொல்லி அது குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஓமை தான், அது ஒரு நடந்த சம்பவம் இல்லையே, அந்த சொன்ன ஒரு ஓமை தான் அதை நான் நினைக்கிறேன். ஒருவர் அந்த கதை வந்து திரும்பி வந்த மகனை பற்றி உள்ள கதை இல்லை, திரும்பி வந்த மகனை ஏற்றுக்காமல் வெளியிட்டு மூத்த மகனை பற்றி உள்ள கதை தான். நீங்கள் நல்லா படிச்சுமா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து தயான் சிங் வந்தார் சர்ச்சுக்கு அனுப்புறது வந்து ஒரு பொறுப்பு துறக்குமே ஆயிடாதான், எனக்கு பொறுப்பே இல்லைப்பா சர்ச் பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைகள் ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க சொன்னது பார்க்கும்போது சரியா சேம் சேம் போல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது என்னன்னா, வீட்டில் அனுப்புவாங்க சர்ச்சுக்கு நிறைய, அப்புறம் அனுப்ப மாட்டாங்க டியூஷன், டியூஷனுக்கு தான் அனுப்புவாங்க சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி குழம்பிட்டாரு குழம்பிட்டார் அவர் சரியா குழம்பிட்டாரு குழம்பிட்டாரு. அடுத்த ஒரு சொன்னார் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டாக பாடல் பாடுற திறமையும் விதைகள் திறமையும் அறிவு எல்லாமே சபையில் தான் கிடச்சின்னு சொன்னார். ஸ்தோத்திரம் சொல்றது கற்றுக்கிட்டு அங்கே தான் சொல்கிறாரு. நம்ம நம்முடைய டைட்டில் வந்து பரிசுத்தம் பரிசுத்தமாக வாழ்றதுக்குள்ள விஷயம் கற்று கிடைக்குது அப்படின்னு. ஆரல் திறமை கிடைக்கலாம் கிடைக்கலாம், பயிர் நாலேஜ் கிடைக்கலாம், ஆனால் பரிசுத்தத்துக்கு வந்து இடம் கிடைக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு. கற்று அந்த பாயிண்ட்ல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அடுத்து வந்து கருணா பிரியதர்ஷினி வந்தாங்க, அம்மாண்ட கற்றுக்கே சொன்னாங்க நல்ல விஷயம். இது ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன் ஏன் அதுங்கிறது நம்ம சொல்லும் போது அதை எடுத்து யாரும் பேசவே முடியாது சரியா. யார் சொன்னார் இந்த கட்சினாலும் சரி இந்த கட்சினாலும் சரி, நான் சொல்கிறேன் ஏன் வந்து அப்படி நடந்துன்னு சொல்லும்போது நம்ம எடுத்து பேசவே முடியாது. அந்த வேலை ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கேட்குற மனப்பான்மை மனப்பான்மை சரியா, ஒரே விஷயத்தை கேட்குறோம், அதை கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்ற விஷயம் மாறுது அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க வீடு மற்றவங்க வீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் வந்தது. நாகம்மாருடைய வேலை கழிவு சொன்னாங்க, கேரியோட அப்பா பற்றி பேசினாங்க. ஆனால் நம்ம இன்றைய விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அதே சரியா. அப்படி வரும்போது அவங்க ஏன் வாழ்க்கையில் வளர்ந்துன்னு சொல்லும்போது அதை நம்ம நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டியது. கண்டிச்சா சபை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, கண்டிச்சா வீட்டை விட்டு போனாலே இருக்கிறாங்க, உலகம் தொட்டு போகிற பிள்ளைங்க இருக்குது சரியா. ஸோ கண்டிப்பாக எங்கேயும் நடக்க தான் செய்யுது. குடும்பத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அது ஒரு குறிக்க வேண்டிய புரிந்துபட வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்து அலெக்ஸ் ராஜா வந்தார், பரிசுத்தத்தை பற்றி அவர் வந்து டெஃபினேஷன் வந்து சொன்னார் அவர் சரியா. அது வந்து அவர் சர்ச்சில் தான் கற்றுது, அவருக்கு எத்தனை வாட்டி பரிசுத்தங்கிறது பைபிளில் வருதுன்னு சொல்லி சர்ச்சில் தான் கற்றுக்கிட்டாரான். அது சர்ச்சைக்காரன் அவர் கங்காடன்ஸ் பைபிள் போகும் வீட்டில் இருக்கிற அதை பார்க்கலாம் சரியா. சில நேரம் நம்ம வாதம் பண்ணுறதுக்காக சில பாயிண்ட்டை சொல்கிறோம், சில சம்மந்தமான பாயிண்ட்டை சொல்கிறோம். அடுத்து அவர் வந்து ஒரு பெரிய சேஞ்சர் கோல் பண்ணார், திருச்சபையில் சாட்சி சொல்லுவாங்க, திருச்சபையில் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு என்ன குறித்து வச்சுக்க எனக்கு புரியல, குடும்பத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. எங்கே அவருள்ள வெட்டிங் செப்ஷன் நினைக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தது. அப்புறம் லவ் பற்றி சொன்னார், என்னைய மாற்றி இருந்த மாதிரி ஆகி போச்சு சரியா. நான் லவ் பற்றி என்ன சொன்னேன்னு சொல்லி அவருக்கு வேறு மாதிரி சொல்கிறாரு, இந்த தங்கச்சி இன்னொரு மாதிரி சொல்கிறான், எனவே அது எடுத்துக்காரு சரியா. அது வந்து ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னார் இந்த தம்பி அலெக்ஸ் ராஜா, சாக்கிரமந்துகள் சரியா, ஞான ஸ்நானம் பிறப்படுத்தல் சரியா, திருமணம் சாக்கிரமந்துகள் சொன்னார். அது கண்டிப்பாக திருச்செயல மட்டும் தான் முடியும் சரியா. ஒரு தண்ணியை தெரிக்கும் போது அவன் வந்து என்ன செய்யறாங்க, பாவத்துக்கு மதித்து திரும்ப வர்றாங்க. நம்ம ஒரு ஒரு அடையாளமாக சொல்கிறோம், ஆண்டவருடைய சரீரம் ரத்தமும் நம்ம அடையாளமாக நமக்கு வந்து அது விற்கப்படுதுங்கிறத சொல்றது வந்து கண்டிப்பாக நம்ம சபையில் தான் முடியும். அது ஒரு அருமையான பாயிண்ட். இப்போ சாக்கிரமந்துகளை பற்றி முக்கியமான விஷயம் வந்து நம்ம சபையில் தான் கிடைக்கும் சொன்னார். அடுத்து வந்து பேஸ்மெண்ட்டை பற்றி பேசினார், எனக்கு புரியல. சர்ச்சில் வந்தது நிறைய டவுட்டை கிளாரிஃபை பண்ண அப்படின்னு அவர் சொன்னார். இது வந்து எதுக்கு வச்சுன்னா எதுக்காக செய்யலாம், ஏன்னா ரெண்டுக்கும் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்து வந்து
ஜபராணி வந்தாங்க. வந்தவொடனே நான் திருப்ப என்ன பண்ணது பாருங்க, திருப்பி திருக்க தரிசனம் மாதிரி சொல்லிட்டாங்க. குப்பையை பத்தி ஒரு இஷ்யூ வந்தது, பேச்சுல தான் நம்ம இருக்கலாம். அவங்க குப்பையை பத்தி பேசுறாங்க, இவங்க பத்தி பேசுறாங்க, யாருக்கும் குப்பை எடுக்கல, சரியா? சோ அது மாதிரி இருந்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்காச்சும் வந்து பார்த்து செய்யுங்க. இவத்து இந்த விஷயம் சொன்னாங்க, சாகர மந்திரி பத்தி சொன்னேன், சாகர மந்திரி பத்தி சொன்னேன். அவங்க வந்து குடும்பம் தான் அந்த சாகர மந்திரிக்கு உதவியா இருக்குது, குடும்பம் தான் கேன்சர் நம்ம அனுப்பி வைக்குது, குடும்பம் தான் வந்து நிலப்படுத்துறதுக்கு அனுப்பி வைக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்க சொன்னாங்க. அது ஒரு வேலையான பாயிண்ட் தான். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இது சசிகலா உணர்ச்சி வசத்துக்கு பேசுவோம், நம்முடைய தமிழ்நாட்டோட எல்லாரும் கொடுமையா தான் நினைக்கிறேன். சீக்கிரம் பால் மட்டும் மறக்க இல்லையா, நம்ம கையில போய் தெரிஞ்சுக்காதே அப்படின்னாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த ஜெனரேஷன் சொல்லும்போது நாங்க நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம்
ஆம்பளை ஜென்ரேஷன் பொம்பளை ஜென்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரியா போன ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் பண்ணாம ஆம்பளை பொம்பளை சண்டை பண்ண மாதிரி இருந்துச்சு. அன்பா சொன்னாலே கேட்க மாட்டீங்க, கண்டிப்பாக கேட்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது அவங்களுக்கு கூட புரியும் அந்த விஷயம். அந்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் வேற ஜென்ரேஷன் இருக்கிறேன். சரியா சபையில வருஷத்தை பற்றிய போதனை குறைவு அப்படின்னு சொன்னாங்க. நான் அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஏன் அப்படின்னா நேரம் இல்லாத நேரம் போதலை என்று சொல்லலாம். சபையில வந்து 1008 பிரச்சனை இருக்கும். எல்லா பிரச்சனையும் அங்கிருந்து குறிப்பிட்டது சொல்ல முடியாது. சரியா ஒரு போதகர் அப்படி வரும்போது என்னென்ன பிரச்சனையா இருக்கு, என்னென்ன விஷயத்தெல்லாம் பரிசுத்தத்துக்கு சேலஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமான காரியம். ஒருவேளை சொல்ல போனா இப்போ உள்ள திருச்செவியில் வாரிகளை பத்தி பேசிட்டு யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது வந்து மாஸ்டர்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அடுத்த ஜென்ரேஷன் பொறுத்தவங்க பெற்றோருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் நம்ம வேலை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. உட்கார்ந்துருந்து கேட்க வேண்டியது உங்களுக்கு, அது வீடா இருந்தாலும் சரி சபையா இருந்தாலும் சரி, எங்க ஜென்ரேஷனுக்கு என்ன பரிசுத்தத்துல குறைவு இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்ன சவால்கள் போராட்டங்கள் இருக்குங்கிறது வந்து உட்கார்ந்து கேட்காம நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சிம்பிளா சொல்லிடுவோம், அவன் வந்து சும்மா செல்போனே கவனிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சிம்பிளா சொல்லிடுவோம், அவங்க வந்து பொறுப்பு இல்லாம இருக்காங்க நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனா அது என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டும். கண்டிப்பா நம்ம திருச்சபையும் சரி குடும்பமும் சரி பார்க்க வேண்டும். அடுத்து திருச்சபைன்னு சொல்லும்போது சொன்னாங்க எடுத்து பேசுற வயசு நாங்களும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது உண்மையான விஷயம் தான். இந்த காலத்தில் வந்து உள்ள ஜென்ரேஷனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாஸ்டர் போயிட்டு இருக்கு. எங்கள் காலத்தில் நாங்கள் எங்கள் அப்பாவே எப்படி பம்பி நின்னோம், எப்படி பேசணும், என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. அது உண்மையிலே டிவி ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் தங்கச்சியில் பார்க்குறேன் காமெடி பீஸ் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா காமெடி பீஸ் இது டம்மி பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல அந்த மாதிரி நாங்கள் பேசுனா ஸ்கூல் வச்சுப்பாங்க வாயிலே. ஆனால் கலெக்டர் தான் அதிகமாக வாங்கியிருக்கோம். எடுத்து பேசுற வயசுல வளர்த்துட்டாங்க, எதுல வளர்ந்தாலும் தெரியும். சரியா அது கண்டிப்பா எங்க ஜென்ரேஷன் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் சொல்றேன். அதே டிவி ஆர்மிங்கிற அப்பா அம்மாவும் பொறுத்துறாரு. சரியா பிள்ளைங்க நமக்கு அப்படி இப்போ பிக்கப் பண்ணது வந்து மீடியா இருந்துதான். அந்த மீடியாவை வீட்டுல விடுறது நம்ம அப்பா அம்மா தான். அவருடைய மீடியாவை நீங்க கட் பண்ணீங்கன்னா வெளியே போய் பார்ப்பாங்க நீங்க சொல்லலாம். பட் சின்ன வயசுல இருந்து அதை வளர்க்க முடியும் நினைக்கிறேன். அடுத்து வந்து சபையை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. ராகமாவுடைய அடிமை பெண் வந்து சபையை பற்றி சொன்னாங்க. சபையை பற்றி திருப்பி திருச்சி பேர் தான் சொன்னாங்க. அதுக்காக சபையே இல்லை, அந்த நாட்டை விட்டு அடிச்சு அவங்க அடிமைகள் அந்த நாட்டில் போகும்போது அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க. பிறப்பா பைப்பான்னு சொன்னாங்க. அது அருமையான பாயிண்ட். பிறப்ப வச்சுப்பாங்களா பைப்பில் வச்சுப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக ரெண்டு வைக்கிறேன். அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பயங்கர செலவு கொடுக்குறாங்க, பிறப்பும் இல்லை பைப்பிளையும் கொடுக்குற மாதிரி இல்லை. தலைக்காட்டில் இருக்கு சோம்லாமா பண்ண பைப்பில் எடுக்கிறாங்க, அது சண்டே பட்டம் இருக்கிறாங்க. ரெண்டுமே இல்லை இந்த காலத்தில் தான் நான் சொல்கிறேன். தப்பு செய்த சூழல் ரொம்ப அருமையான அந்த பாயிண்ட் ரொம்ப அருமையாக சொல்றாங்க. கண்டிப்பாக அவங்களை பாராட்டணும். தப்பு செய்கிற சூழ்நிலை வந்தால் தான் பரிசுத்தத்தை பற்றி நம்ம பார்க்க முடியும். அருமையான கருத்து. சரியா ஒரு 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 வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு சேஃபான இடத்துல அழைச்சி வச்சுக்கிட்டே பரிசுத்தத்தை பற்றி நம்ம பேச முடியாது. அது வந்து அடிமை தான். சரியா ஆனால் தப்பு செய்கிற ஒரு சூழலை கொண்டு விட்டால் தான் அவன் உண்மையிலே பரிசுத்தனா இல்லையான்னு தெரியும். அது யோசிப்பு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த சூழலை வந்து சபையில் இருக்கிறா குடும்பத்தில் அதிகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. தப்பு படுற சூழல் தான் பரிசுத்தத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் அந்த சூழ்நிலை அதிகமாக இருக்கலாம், சபையில் சூழ்நிலை அதிகமாக இருக்கலாம். எனக்கு சபையில நிறைய சூழ்நிலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா அப்புறம் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்கியூமெண்ட், யார் பந்தி முட்டை முதல்ல கோழி முதல்ல அந்த மாதிரி சபைக்கு குடும்பத்துல இருந்து பரிசுத்தம் வந்தது. அது எப்படி சபை சபையில் இருக்கவங்களும் குடும்பத்திலிருந்து வந்துச்சு, குடும்பத்துக்கு வந்து சபையில் இருந்துச்சு, அப்புறம் குடும்பத்தில் வச்சு அப்படி போனால் நேராக ஆதாரம் வரைக்கும் போயிடும். சரியா அப்படியே போட்டார். அது ஒரு சரியான ஆர்குமெண்ட் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அப்பா அம்மா பிள்ளையுடைய எதிர்காலம் படிப்பு அதை பற்றி அதிகம் யோசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மை நான் நினைக்கிறேன், தெரியல நீங்க மாற்றுகிற பிரச்சனைன்னு சொல்லல. இப்போ உள்ள எல்லா பெற்றோருமே கத்தோடைய கிருமினால என் பிள்ளை நல்ல வேலைக்கு வரணும், கத்தரை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை நல்ல மார்க் வாங்க ஜோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே நம்முடைய பிள்ளையோட கேரியரை பற்றி தான் இருக்கு. சரியா எப்படி வரணும்னீங்களா காலையில் மெசேஜில் கூட சொன்னேன், நிறைய பேர் வந்து நல்ல வேலைக்கு வந்தால் என்ன கடைசி காலத்தில் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சுயநலமாக அங்கே கலந்துருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. உலகம் ஃபுல்லாக அப்படி தான் சொல்லணும். உலகம் ஃபுல்லாக பணம் யார்கிட்ட பணம் இருக்கோ எத்தனை கார் நிறைய இருக்குது என்ன பதவி இருக்குது தான் முக்கியம் சொல்லுது. ஆனால் பயணி வேற மாதிரி சொல்லுது, என்ன இருந்தாலும் கையில் கொண்டு போக போகிறது யாருமே கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை கொண்டு போக போகிறது ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பொக்கிஷன் எங்கே இருக்குதோ அங்கே தான் அவங்க மனசு இருக்கு. உங்கள் மனசு எங்கே இருக்குது, உங்கள் பொக்கிஷன் எங்கே இருக்குது, அப்படி பார்க்கும்போது பரிசுத்தமான வாழ்க்கையை பற்றி நம்ம நினைக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு இருந்த ஒரு காரணம் இருந்தது, இப்போ அதை அப்படியே வங்கி போயிட்டே இருக்கு.
காலையில் எழுந்து வேலைக்கு போறீங்க, நைட்டில் வீட்டுக்கு வரீங்க, உங்கள் பிள்ளைங்களை பார்க்க நேரம் இல்லை, மற்ற விஷயத்த பஞ்சாயத்து பார்க்க நேரம் இருக்கக்கூடிய பைபிள் படிச்சாலேன்னு கேட்க நேரம் இல்லை. ஏன் அப்படி வருது? எனக்கு நிறைய சம்பளம் வர்றதுக்காக காலையில் வேலைக்கு போகிறேன். அதை குறை சொல்லவும் முடியாது. குழந்தை குழைக்கணும், நம்ம வைத்த கழுவணும், குடும்பத்தின் தலைவர் தான் கொண்டு வரணும், வீட்டுக்கு சம்பளத்தை கொண்டு வரணும். சில சமயம் மனைவி வேலை செய்ய வேண்டியிருக்குது குடும்பத்தோட தேவைக்காக. அப்படி வரும்போது நாம் அத்தனை அதிகமாக தேடி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா? மிஞ்சி போனால் என்ன நடக்கும்? ரெண்டு வசதி குறையும். கார் சின்ன கார் வைக்க வேண்டியிருக்கும், அல்லது கார்லாம் பைக்கில் போக வேண்டியிருக்கும், அல்லது பெரிய வீடு இல்லாமல் இருக்கலாம். வசதிகளை குறைச்சிட்டு வசதிகள் வேண்டாம்னு சொல்லிட்டு பத்தி அதிகமாக கூட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம எளிமையான குடும்பமாக இருந்தாலே செய்யலாம், பரிசுத்தத்தில் வாழ முடியும். உலகம் நம்ம ஏமாத்துது தெரியா, கடன் திருவிழா வைக்கிறாங்க, அந்த கடன் பட்டா நெஞ்சம் போல என்று வருத்தப்பட்டாங்க. இப்போ கடன் வாங்குறதுக்கு டீசெண்டாக ஒரு திருவிழா வைக்கிறாங்க, சாவியை வாங்கிட்டு 10 ரூபா கொடுத்து சாவி வாங்கிட்டு காடு அப்புறம் மாதம் மாதம் கட்டுங்க. நீ கட்டலைன்னா உங்களை கட்டிடுவாங்க இல்லையா? அது அடுத்த ஒரு விஷயம். ஸோ உலகத்துக்கு ஏற்றபடி நம்ம மாறிக்கொண்டு போகும்போது நம்ம சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தமான வாழ்க்கைக்கான ஒரு ஒரு அட்மாஸ்பியரை நம்ம குடும்பத்தில் கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியும் நினைக்கிறேன். கடைசி நிமிஷத்தில் நம்ம வந்து கலர் தொடர்பாக சரி மறந்துருக்கிறது வராது சரியா? கடைசி நிமிஷத்தில் வந்து இது ஒரு சரியான ஆர்குமெண்ட்டே இல்லை. கடைசி நிமிஷம் எப்போ நமக்கே தெரியாது. நாளைக்கு நாளை கழிச்சு கிடைக்கும்னு நினச்சி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த நிமிஷத்துல செத்து போயிட்டா அந்த கன்ஃபர்ஷன் கூட டைம் கிடைக்க முடியும், வசந்த கூட டைம் கிடைக்க முடியும். இது ஒரு மோசமான ஆர்குமெண்ட். கடைசியாக நான் வந்து என்னுடைய தீர்ப்பு சொல்ல வரும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆர்குமெண்ட் அடிப்படையில் முதலாவது பரிசுத்தம் நடிக்கப்பட முடியாத ஒரு இடம் வந்து குடும்பம் தான் சரியா? சர்ச்சில் வந்து வாரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடிச்சு போயிடலாம், இந்த வீட்டில் 24/7 இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நடிக்க முடியாது. நினைக்கிறேன் அது வந்து பிராங்க்லின் கிரகம் பில்லி கிரகமுடைய மகன் அழகாக சொன்னார் ஒரு விஷயம். எங்கள் அப்பாவை நான் ஸ்டேஜில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயும் அவர் இருக்கிறாரு. அவருடைய உள்ளத்துக்கு இவர் ஃபாலோ பண்ணிக்கொள்ள வந்துட்டார். எனக்கு ஒரு குடும்பம் தான் ஒரு மாதிரியை காக்கக்கூடிய இடம் நான் நினைக்கிறேன். அடுத்து அதுமாதிரி பாயிண்ட் சொன்னாங்க, எங்கள் சொல்லுங்களும் காலம் அறிகிறது கிராமம். நாம் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, நமக்கு நல்ல சர்ச் இருக்குது, ஃபேன் இருக்குது, வார்த்தைக்குறோம் திறக்கிறோம், அதை பத்திரமா அந்த இடம் இங்கே இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் உலகத்தில் நிறைய இடங்களில் ஹோம் சர்ச்சுன்னு பார்க்கணும். சர்ச் வைக்கவே பெருமிஷன் இல்லாத அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்குது. நான் போயிருக்கேன், பூட்டாங்க போயிருக்கேன். சர்ச் வைக்க முடியாது, வீட்டு கட்டிடுவாங்க, ஜெயில போடுவாங்க. ஸோ ஒரு வீட்டில் மெதுவாக ஒவ்வொருத்தராக வருவாங்க, சந்தேகப்படாமல் ஒவ்வொருத்தராக வந்து பழனியை பார்த்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கப்புறம் மெதுவாக சர்வீஸ் ஆகணும். ஸோ அது வந்து குடும்பம்னு சொல்லுவீங்களா, திருச்சபைன்னு சொல்லுவீங்க? குடும்ப திருச்சபைகள் அல்லது ஹோம் சர்ச்சஸ் அப்படின்னு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. நம்ம எப்பவுமே இதை தான் நினச்சிருக்கோம், நம்மளே சர்ச் எல்லாம் தான் யோசிச்சிருக்கோம், ஒரு நாள் சோர் உள்ள ஒரு ப்ரோக்ராம் தான் பார்த்துக்கோ யோசிச்சிருக்கோம். ஸோ நம்ம பிடிக்கல அப்படின்னா சபையை மாற்றிடலாம், இந்த சபையை பிடிக்கல அப்படின்னா சபையை மாற்றிட்டு சபையை போயிடலாம், ஆனால் குடும்பத்தை மாற்ற முடியாது. அது முக்கியமான விஷயம். இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய வாலிபர்கள் பரிசுமா வாழ்ந்ததற்கு எந்த இடம் அவசியம்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ரியாலிட்டியை கேட்கல, எது அவசியம்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கலாம், அந்த அவசியம் என்று சொல்லும்போது குடும்பம் தான் வாலிபர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்ததற்கு